Sri Lanka's most powerful news brand. வணக்கம். இது நியூஸ் ஃபர்ஸ்ட் பிரைம் டைம் சன்ரைஸ். வணக்கம். நெருக்கடி நீங்கள் இணைந்திருப்பது இலங்கையின் முதல் தர செய்தி வழங்குநரான நியூஸ் ஃபர்ஸ்டின் காலை நேர பிரதான செய்தி அறிக்கைகளுடன். இந்த நாள் உங்களுக்கு சந்தோஷமான நாளாக அமைய வேண்டும் என்ற வாழ்த்துக்களோடு உங்களுடன் இணைந்திருக்கும் நான் லஸ்லியா மரியநேசன். விரிவான செய்திகளுக்குள் செல்லும் முன்னதாக முதலில் இன்றைய தலைப்புச் செய்திகள். 93 உள்ளூராட்சி மன்றங்களுக்கான வேட்புமனு இன்று முதல் கோரப்படவுள்ளது. எதிர்வரும் உள்ளூராட்சி மன்ற தேர்தல் தொடர்பான ஐக்கிய தேசிய கட்சியின் விசேட கூட்டம் இன்று நடைபெறவுள்ளது. சீரற்ற வானிலை காரணமாக மரக்கறிகளின் விலை அதிகரித்துள்ளது. சொகுசு வாகனங்களுக்கான வரிப்பணத்தை செலுத்துவதற்கு வழங்கப்பட்டிருந்த சலுகை காலம் எதிர்வரும் 30 திகதியுடன் நிறைவடைவுள்ளது. இந்தோனேஷியாவின் பாலித்தீவில் உள்ள அகங்கேரிமலை குமரல் அபாய வலயம் விஸ்தரிக்கப்பட்டுள்ளது. எவ்வித சட்ட சிக்கல்களும் அற்ற 93 உள்ளூராட்சி மன்றங்களுக்கான வேட்பு மனுக்கள் இன்று முதல் கோரப்படவுள்ளன. கடந்த சனிக்கிழமை கூடிய தேர்தல்கள் ஆணைக்குழுவினால் இந்த தீர்மானம் எடுக்கப்பட்டதாக தேசிய தேர்தல்கள் ஆணைக்குழுவின் மேலதிக தேர்தல்கள் ஆணையாளர் எம் எம் முகமது தெரிவித்துள்ளார். எவ்வித சட்ட ரீதியான சிக்கல்களும் இல்லாத 93 உள்ளூராட்சி சபைகளுக்கு வேட்புமனு கோரும் அறிவித்தல்கள் இன்று உரிய தெருவத்தாட்சி அலுவலர்களினால் வெளியிடப்பட இருக்கின்றன. சென்ற சனிக்கிழமை கூடிய தேர்தல்கள் ஆணைக்குழுவின் சபைசாலரும் அங்கத்தினர்களும் குறித்த சட்ட சிக்கல்களுக்கு உட்படாத 93 உள்ளூராட்சி சபைகளுக்குமான தேர்தல்களை நடாத்துவதற்காக வேகமானதாக தீர்மானித்தனர். இதற்கமையவே இன்று தெருவத்தாட்சி அலுவலர்கள் குறித்த வேட்புமனு அறிவித்தல்களை வெளியிடுகிறார்கள். இன்று வெளியிடப்படுகின்ற வேட்புமனு அறிவித்தலுக்கமைய எதிர்வரும் டிசம்பர் 11 ஆரம்பிக்கின்ற வேட்புமனுக்களை கையளிக்கும் காலப்பகுதி டிசம்பர் 14 நண்பகல் 12 முடிவடைய உள்ளது. அத்தோடு இம்முறை சுயேட்சை குழு அங்கத்தினர்களைப் போலவே அரசியல் கட்சிகளின் சுயேட்சை குழுக்களின் வேட்பாளர்களைப் போலவே அரசியல் கட்சிகளின் வேட்பாளர்களும் கட்டுப்பணம் செலுத்த வேண்டியுள்ளது. கட்டுப்பணம் செலுத்தும் நடவடிக்கைகள் இன்று முதல் ஆரம்பிக்கப்படுவதோடு எதிர்வரும் டிசம்பர் 13 நண்பகல் 12 முடிவடைய உள்ளது. எதிர்வரும் உள்ளூராட்சி மன்ற தேர்தல் தொடர்பில் கலந்துரையாடுவதற்கு ஐக்கிய தேசிய கட்சியை பிரதிநிதித்துவப்படுத்தும் பாராளுமன்ற உறுப்பினர்கள் இன்று கூடவுள்ளனர். கட்சித் தலைவர் பிரதமர் ரணில் விக்ரமசிங்கே தலைமையில் இன்று முற்பகல் இந்த விசேட கூட்டம் நடைபெறவுள்ளது. உள்ளூராட்சி மன்ற தேர்தல் தொடர்பில் அலரி மாளிகையில் அண்மையில் நடந்த கலந்துரையாடலின் போது ஐக்கிய தேசிய கட்சியின் பாராளுமன்ற உறுப்பினர்கள் பிரதமரிடம் சில யோசனைகளை முன்வைத்துள்ளனர். அந்த யோசனைகள் மற்றும் உள்ளூராட்சி மன்ற தேர்தல் தொடர்பில் மேற்கொள்ள வேண்டிய அடுத்த கட்ட நடவடிக்கைகள் தொடர்பில் இன்றைய கூட்டத்தின் போது கலந்துரையாடப்படவுள்ளது. கடந்த தேர்தலில் ஐக்கிய தேசிய கட்சியை பிரதிநிதித்துவப்படுத்தி போட்டியிட்ட அனைத்து கட்சிகளைச் சேர்ந்த பாராளுமன்ற உறுப்பினர்களும் இன்றைய கூட்டத்தில் கலந்து கொள்வார்கள் என அறிவிக்கப்பட்டுள்ளது. சொகுசு வாகனங்களுக்கு விதிக்கப்பட்டுள்ள வரிப்பணத்தை செலுத்தாத வாகன உரிமையாளர்களுக்கு அதனை செலுத்துவதற்கு வழங்கப்பட்டிருந்த சலுகை காலம் எதிர்வரும் 30 நிறைவடைய உள்ளதாக மோட்டார் வாகன போக்குவரத்து திணைக்களம் தெரிவித்துள்ளது. அறவிடப்படும் வரியில் 50% அபராத தொகையாக காணப்படும் என திணைக்களத்தின் ஆணையாளர் நாயகம் ஜகத் சந்திரஸ்ரீ தெரிவித்துள்ளார். எனினும் கடந்த செப்டம்பர் 1 முதல் வழங்கப்பட்ட கால அவகாசத்திற்கு விதிக்கப்படும் அபராத தொகை 5% குறைக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. அதற்கமைய 2000 இயந்திர வலு கொண்ட பெட்ரோல் வாகனங்கள் மற்றும் 2500 மேற்பட்ட இயந்திர வலு கொண்ட டீசல் வாகனங்கள் சொகுசு வாகன ரகத்துக்குள் உள்ளடக்கப்பட்டுள்ளது. 1800 மேற்பட்ட இயந்திர வலு கொண்ட பெட்ரோல் வாகனங்கள் மற்றும் 2200 மேற்பட்ட இயந்திர வலு கொண்ட டீசல் வாகனங்கள் அரை சொகுசு வாகன ரகத்திற்குள் உள்ளடக்கப்பட்டுள்ளதாக மோட்டார் வாகன போக்குவரத்து திணைக்களம் தெரிவித்துள்ளது. மரக்கறியின் விலை 15% உயர்வடைந்துள்ளது. கொழும்பு மெலிங் சந்தையில் தற்போது மரக்கறியின் விலை துரிதமாக அதிகரித்து செல்வதாக அதன் செயலாளர் காமினி ஹதுன்கே தெரிவித்துள்ளார். இதேபிள்ளை தம்புள்ளை பொருளாதார மத்திய நிலையத்திற்கு நுவரெலியாவில் இருந்து வருகின்ற மரக்கறியின் விலை 30% உயர்வடைந்துள்ளது.
தற்போது நிலவுகின்ற மழையுடனான வானிலை காரணமாக இவ்வாறு மரக்கரியின் விலை உயர்வடைந்துள்ளதாக எமது பிராந்திய செய்தியாளர் தெரிவித்தார். அந்த வகையில் தம்புள்ளை பொருளாதார மத்திய நிலையத்தில் போஞ்சி 1 கிலோகிராம் 100 ரூபாவாகவும் தக்காளி 1 கிலோகிராம் 45 ரூபாவாகவும் கரிமிளகாய் 1 கிலோவின் விலை 280 தொடக்கம் 300 ரூபாய் வரையும் பச்சை மிளகாய் 1 கிலோகிராமின் விலை 650 தொடக்கம் 700 ரூபாய் வரையும் புடலங்காய் 120 ரூபாவாகவும் காணப்படுகின்றது. மேலும் நுவரெலியா மரக்கரியின் விலை லீக்ஸ் 1 கிலோகிராம் 160 தொடக்கம் 170 ரூபாய் வரையும் கேரட் 1 கிலோகிராம் 160 தொடக்கம் 180 ரூபாய் வரையும் காணப்படுவதுடன் கோவா 1 கிலோகிராம் 110 ரூபாவாக காணப்படுகின்றமை குறிப்பிடத்தக்கதாகும். தெரணியகல மாலிபோட பகுதியில் கூறிய ஆயுதத்தால் குத்தி 2 பேர் கொலை செய்யப்பட்டுள்ளனர். 42 வயதான பெண் ஒருவரும் 60 வயதான ஆண் ஒருவருமே கொலை செய்யப்பட்டுள்ளதாக போலீசார் குறிப்பிட்டனர். நேற்று முன்தினம் இந்த கொலை சம்பவம் இடம்பெற்றுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். உயிரிழந்த பெண்ணின் 4 மற்றும் 7 வயது மகள் மாரியும் சந்தேக நபர் குத்தி காயப்படுத்தியுள்ளதாக போலீசார் மேலும் தெரிவித்துள்ளனர். காயமடைந்த பிள்ளைகள் தெரணியகல வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டதன் பின்னர் மேலதிக சிகிச்சைகளுக்காக அவிசாவிலை வைத்தியசாலைக்கு மாற்றப்பட்டுள்ளனர். தகாத உறவு தொடர்பில் எழுந்த பிரச்சினை இந்த கொலைக்கான காரணம் என போலீசார் தெரிவித்துள்ளனர். எனினும் சந்தேக நபர் பிரதேசத்திலிருந்து தலைமறைவாகியுள்ளார். தெரணியகல போலீசார் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர். மழையுடனான வானிலையின் போது மண்சரிவு அபாயம் தொடர்பில் அவதானத்துடன் செயற்படுமாறு இடர் முகாமைத்துவ நிலையம் அறிவித்துள்ளது. சப்ரகமுவ மத்திய வடக்கு உள்ளிட்ட பல மாவட்டங்களுக்கு மழை பெய்யக்கூடும் என இடர் முகாமைத்துவ நிலையத்தின் உதவி பணிப்பாளர் பிரதீப் கொடிப்பிலை குறிப்பிட்டுள்ளார். மழையுடனான வானிலை நிலவும் சந்தர்ப்பங்களில் ஆறுகள் மற்றும் நீர்த்தங்கங்களை அண்மித்த பகுதிகளில் வாழும் மக்கள் அவதானமாக இருக்க வேண்டும் எனவும் அவர் மேலும் தெரிவித்துள்ளார். சப்ரகமுவ மேல் மத்திய வடமேல் வடமாகாணங்களைச் சேர்ந்த மக்கள் மழையுடனான வானிலை நிலவுகின்ற போது மிகுந்த அவதானத்துடன் இருக்குமாறு இடர் முகாமைத்துவ நிலையத்தின் உதவி பணிப்பாளர் பிரதீப் கொடிப்பிலி தெரிவித்துள்ளார். இன்று நாட்டில் நிலவும் வானிலை தொடர்பிலான தகவல்களுடன் இணைந்து கொள்கிறார் வானிலை அதிகாரி கணபதி பிள்ளை சூரியகுமார். இலங்கைக்கு அண்மையில் ஏற்பட்டுள்ள வளிமண்டல குழப்பம் காரணமாக நாட்டிலும் சூழவுள்ள கடற்பிராந்தியங்களிலும் மழை கொண்ட காலநிலையும் மேகமூட்டமும் காணப்படும். இலங்கையின் அநேகமான பகுதிகளில் மழை அல்லது இடியுடன் கூடிய மழை காணப்படும். மேற்கு தெற்கு சப்ரகமுவ மாகாணங்களின் சில பகுதிகளில் 75 மில்லிமீட்டர் மழைவீழ்ச்சிக்கும் அதிகமான மழைவீழ்ச்சி பதிவு செய்யப்படும் என்றும் எதிர்பார்க்கப்படுகின்றது. வடக்கு கிழக்கு வடமத்திய மாகாணங்களின் சில பகுதிகளில் மணித்தேரத்துக்கு 50 கிலோமீட்டர் வேகத்தில் இடையிடையே சற்று பலமான காற்றும் வீசும். மேற்கு சப்ரகமுவ மத்திய மாகாணத்தின் சில பகுதிகளில் அதிகாலை வேளைகளில் தனிமூட்டம் காணப்படும். கடற்பிராந்தியங்களை பொறுத்தவரையில் இலங்கை தீவை சுற்றியுள்ள கடற்பிராந்தியங்களில் பலவற்றிலும் மழை அல்லது இடியுடன் கூடிய மழை காணப்படும். திருகோணமலை முதல் காங்கேசந்திரை ஊடான புத்தளம்பரியான கடற்பிராந்தியங்களில் காற்றின் வேகமானது மண்டலத்துக்கு 50 கிலோமீட்டர் முதல் 60 கிலோமீட்டர் வரையான வேகத்தில் வட கிழக்கு திசையிலிருந்தும் காலி முதல் அம்பாந்தோட்டை ஊடான கொத்திவில் வரையான கடற்பிராந்தியங்களில் மணித்தேரத்துக்கு 30 கிலோமீட்டர் முதல் 40 கிலோமீட்டர் வரையான வேகத்தில் மேற்கு அல்லது தென் மேற்கு திசையிலிருந்தும் காற்று வீசும். இந்த காற்றின் வேகமானது கடற்பிராந்தியங்களில் இடியுடன் கூடிய மழை காணப்படும் சந்தர்ப்பங்களில் மணித்தேரத்துக்கு 70 கிலோமீட்டர் முதல் 80 கிலோமீட்டர் வரையான வேகத்தில் அதிகரித்து வீசும் பொழுது இந்த கடற்பிராந்தியங்கள் மிகவும் கொந்தளிப்பாக காணப்படும். எனவே மீனவர் சமூகம் மற்றும் கடற்சார் தொழிலாளர்கள் தமது கடல் நடவடிக்கையின் போது அவதானம் செலுத்துமாறும் கேட்டுக் கொள்ளப்படுகின்றார்கள். இத்துடன் நியூஸ் ஃபஸ்டின் காலை நேர பிரதான செய்தி அறிக்கைகள் நிறைவடைகிறது. தொடர்ந்தும் சக்தி டிவி வழங்கும் குட் மார்னிங் ஸ்ரீலங்கா நிகழ்ச்சியுடன் இணைந்திருங்கள். வணக்கம். www.newsfirst.lk feedback @newsfirst.lk